ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம், நம்ம டெத் பை டெட் கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் வந்து மைக்ரோஃபோனை தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், என்னால் எடிட்டிங் எதுவும் பண்ண மாட்டேன். இந்த டெத் பை டெட் கேம் உங்களுக்கு தெரியும், தெரிலனா இந்த கேம் டவுன்லோடிங்க எல்லாமே லிங்க்கில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை, லைக் கொடுக்க மறந்துடாங்க. இந்த கேம் லோடாக எப்படி கொண்டாடுறோம், நீங்கள் என்ன பண்ண ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறதுல பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம கேம் ப்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் வந்து இந்த ஸ்கிப் பண்ணிக்கோங்க, இது எப்படியும் ஒரு நிமிஷம் கூட ஆகும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கிப் பண்ணுங்கள் இதை. இப்போ உங்களுக்கு எவ்வளோ பெரிய கேம்ஸோட ரிவ்யூ கேம் ப்ளே என்ன வேணால் நீங்கள் கேளுங்க. 3GB ரேம் சப்போர்ட் ஆகிற மாதிரிப்பட்ட கேம்ஸ் எதுவாக இருந்தாலும் கேளுங்க. எவ்வளோ 10GB இருந்தால் கூட நான் உங்களுக்கு ஏற்றிடுறேன். ஓகே, அந்த கேம் பேரம்போட நீங்கள் சொன்னால் இப்போ நான் எப்படியே டவுன்லோட் பண்ணிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்ன டவுட்னால் என்கிட்ட கேளுங்க. கேமிங்லேருந்து பப்ஜிலேருந்து நிறைய கேம்ஸ்லேருந்து நிறைய வீடியோஸ்லாம் வரும். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, எனக்கு கொஞ்ச நேரத்தில் வந்துடும் நினைக்கேன், இது ஃபுல்லாக போய்ட்டு இன்னும் இல்லை எனக்கு நான் ஆகும். இந்த கேமை சொல்ல போனால் ஃப்ரேம் ரேட் 60 கொடுத்துருக்கேன். அந்த கேம் வந்து 3GB ப்ளே ஸ்டோரில் கிடையாது, நம்ம வீடியோ பாருங்கள், அப்போ தான் ஏற்ற முடியும். ஓகே, கேம் இப்போ வந்துட்டு இதான் ஃப்ரெண்ட்ஸ் கேமு. ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா கேமு ஃப்ரெண்ட்ஸ். நான் ரெக்கார்ட் பண்ணுறாங்க, எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், மற்றபடி இந்த கேம் நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம இங்கே வந்து ரிப்பேர் பண்ணிருக்கான். ஓகே, நம்ம ரிப்பேர் பண்ணுவோம். நம்ம ஆளுங்க எல்லாருமே இங்கே தான் ரிப்பேர் பண்ணிட்டுருக்கோம். போது எனக்கு இப்படிங்கும்போது கொஞ்சம் ஃப்ரேம் லோவாக இருக்கனால எனக்கு கூட கஷ்டம், ரெக்கார்ட் பண்ணுறதுனால நான் எப்பவும் இப்படி தான் பண்ணுவேன். எனக்கு இப்போ தான் எனக்கு ஃப்ரேம் அதிகமாகவே இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம மெக்கானிக் டூலை வச்சு பண்ணிகிட்ருக்கோம், அப்போ தான் கொஞ்சம் ஸ்பீடாக முடியும். நம்ம ஆளும் கூட வந்து ரெடி பண்ணிருக்காங்க. வந்துட்டான். நம்மளை தான் துரத்துறோம், நம்ம துரத்துல இங்கே தான் கிட்ட தான் இங்கே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அம்மா இன்னும் ஜென்ரேட்டர் வந்து வெளியே வரவே இல்லை. போய் வந்துட்டான், நம்மளை உட்காந்துருவோம். அந்த பேட்டை அப்படியே போயிடுவோம். இல்லை, அவனுக்கு எஃபிபி மோடில் தான் காணிக்கும் அந்த பிஆர், அதனால் கண்டுபிடிக்க மாட்டான். ஐயோ வந்துட்டான் ஆர்த்தி, அடிக்கவே இல்லை நம்மள ஆர்த்தி. ஐயோ, இவ்வளோ சேரானா காப்பாற்ற முடிச்சு அதையும் பிடிச்சிருவான், கரெக்டாக பிடிச்சாவன். எப்பவுமே காப்பாற்றிடுவேன் இந்த தியை நம்ம பிடிச்சிட்டு. சரி, நம்மளை காப்பாற்ற எவனாச்சும் வருவான். ஒரு கடு தென்னா அதை கொஞ்சம் நான் ரெடி பண்ணியிருக்கலாம், நான் சின்ன சொதப்பு பண்ணிட்டேன். நம்ம எஸ்கேப் பண்ண கொடுக்கூடாது, பிறகு இந்த வேறு மாதிரி நம்மளை பிடிச்சிரும். பிறகு அதுக்கப்புறமா தொட்டியில் போட்டால் நம்ம டேரெக்டாக செத்துடுவோம். என்னால் நம்ம டீம்மேட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நம்ம டீம்மேட்ஸ் வர மற்றவங்கிட்ட தான் இருக்கோம், லைட்டாக தடிக்கு பிரச்சனை இல்லை. ஆ மை காட், அது நம்மளை தான் மென்ஸ் பிறத்தோம். சரி, இதுக்காக நம்மளை காப்பாற்றாமல் இருந்திருக்கலாம். அந்த டேனிங் மட்டும் திரும்பி தான் அழகாக தப்பிச்சிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ வேறு வந்து பிடிச்சிரும். வருவாங்களான்னு பார்த்தோம். ஓகே நம்மால் வந்தாச்சு. நீ பியாய கூப்பிடாமல் இருந்தாலே போதாடி. ஆ சம சம ஓகே ஓகே நம்ம நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காவ. ஓகே ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறாவ. ஓகே முடிஞ்சிட்டு நம்ம டூல் பாக்ஸ் ரெடி பண்ணோம். நம்ம அடிப்பட்டு நம்ம ரெண்டு ஓகே ரெண்டு லிட்டர் ரெடி பண்ணியாச்சு. ஒரு ஜென்ரேட்டர் ஏ சென்ஸ் அடிக்குது. நம்ம கிட்ட தான் இருக்கான் நினைக்கேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ் அவன் எங்கேயோ இருக்கான். ஆனால் ரெண்டு ஜென்ரேட்டர் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். சரி ஓகே நல்லா வேறு ஜென்ரேட்டருக்கு போவோம். இதோட ஃப்ரேம் ரேட் உண்மையே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த ரெக்கார்டிங்கில் தான் இப்போ உங்களுக்கு லாக் ஆகுது. நம்ம நீங்கள் தான் எங்கேயோ இருக்கோம். செல்ஃப் மெடிக்கிட்டு போட்டிருக்கான் போல. சரி ஓகே இங்கே ஜென்ரேட்டரும் இல்லை பார்த்தீங்களா. நான் என் ஃப்ரெண்ட்லேயே போய்ட்டுருக்கேன். நல்லா இங்கே வந்துட்டோம். நம்ம சோலோ பர்ஃபார்மன்ஸ் போடும். ஆட்டு தெரிஞ்சா நான் பறந்துருவேன். யானை சும்மா சும்மா வந்துட்டு இருக்குது அண்ணா கிடக்கு. நம்ம என்ஜின் உடச்சிட்டான். உடச்சிட்டான் தள்ளி போயிட்டான் கொஞ்சம். ஷோப்போ ஹார்ட்டுக்கோ இதுக்கு கொஞ்சம் நிக்கட்டு. ஓகே சரி ஓகே நம்ம பழைய ஸ்டெப்புக்கு வச்சிடும். பொசிஷன் ரெண்டு ஜென்ரேட்டர் ரெடி பண்ணி ஒத்தனை பதிவு கொடுத்துருக்கோம். மினிமம் ஜென்ரேட்டர் பதிவு கொடுக்க எத்தனை நேரம் ரெடி பண்ண எத்தனை நேரம் பதிவு கொடுக்க போகிறோமோ. சாப்பா ஃப்ரெண்ட்ஸ் முடிய போகுது எப்படியோ. ஆ முடிஞ்சிட்டப்பா. அம்மா ஓ போ பயந்துட்டேன். அதே ஏன் வாராண்டா ஓடுறா. ஏய் மத்தையும் வந்துட்டுருக்கான் ஓடிடு. நம்ம யார் ஓட்டக்காரராச்சே ஓடிடுவோம். இன்னும் ரெண்டே ஜென்ரேட்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி பண்ணுவோமா மாட்டோமா. ஓகே இங்கே ஒரு ஜென்ரேட்டர் இருக்கு. சோலோ பர்ஃபார்மன்ஸ் போடுவோம். நமக்கு ஃப்ரேம் ரேட் முக்கியம்னால இப்படி சொல்லிப்போம். ஏய் வந்துட்டான். இன்னும் வேறு வேலையும் ஜாலியில் நம்மளே இருந்துச்சு கடை கத்திட்டு. இது இது 60 FPS தான் நான் போட்டிருக்கேன். ஆனால் எனக்கு ரெக்கார்ட் பண்ணாமல் தான் 60 FPS வரும். என் ஃபோன் அப்படி ஸ்னாப்ட்ராகன் 430 சரி தான் நைஸாக போய் ரிப்பேர் பண்ணும். நம்மளும் அங்கே தான் இருக்கணும்.
அம்மா அங்கே இருக்கானா? இல்லை. ஏய், எங்கே அடித்து போட்டிருக்கான்? ஆட்டி கிட்ட உன தொங்க விட்டுட்டாண்டியோ. ஐய், சல்லத்தனம் சாம ப்ரோ. போலீஸ்னாங்க அவங்க. சரி, அவன் அவனை காப்பாற்றணும். நம்ம தான் ரெடி பண்ணும். இது ஒரு இது என்ன, எனக்கு எச்சரிக்கை கேட்டு எங்கே இருக்கும் தடந்தேன். கமான் கமான் கமான். கட்டி ஒயிட்டாக இருந்தால அழைச்சி கொடுத்தா 150 யாரும். சரி, தீ அப்பா கரெக்டு. கமான் கமான், ஸ்பீடா 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 போடு. எனக்கு கொஞ்சம் நான் முடிச்சிடலாம். அவன் ஆட்டம் கஞ்சிட்டு இருக்கான்னு போல இருக்கு. அவன் ஒருத்தனை காப்பாத்தினா ஒருத்தன் மாட்டிட்டான். ஓகே, அவன் ரெண்டு பேரும் அடிச்சிட்டான். முடிஞ்சு போச்சு. யாருக்கிட்ட அண்ணா ஃப்ரெண்டாக தான் பார்த்தீங்களா? என் பவர் காமிச்சு கொடுக்குது அவன் எங்க இருக்கானு. இப்போ நான் அதுக்கு ஒருத்தனை மட்டும் தான் காப்பாற்ற முடியும் ஃப்ரெண்ட். அவன் எங்க இருக்கான் தெரில. என்னோட்டேன் ஒன்னா இருக்கான். அவன் ரெக்கவர் பண்றானா? ஆத்தி கண்ணு தெரியல. ஆடக்கு இருக்கு தியாய. சரி, நம்ம இவனை காப்பாத்துவோம். முடிஞ்சு. ஓகே, முடிஞ்சு போச்சு. நான் அடுத்த ஹீலிங் பண்ணிடும். ஏ காக்கா, சூ காக்கா. ஐயோ, தப்பா பண்ணிட்டேன். ஓடிடுவோம் ஓடிடுவோம். எனக்கு கதை எங்க இருக்கு தெரியாது. அண்ணா கடக்கு கதை எங்க இருக்குனே தெரியாது. போட்டானோ மணியா? சரிதான், இனி கதவை எங்கன்னு கண்டுபிடிச்சி. கதவு கதவு. ஏய், கதவை காணடா, குளுக்காதீங்களடி. கதவை எங்கே போச்சுன்னு தெரிலையா? உனக்கு பியாய் எங்கே போச்சுன்னே தெரில. சரியான கேனே பியாயிருக்கு. தீ வெளியே பெற மாட்டேனோ. இங்கே தான் இங்கே ஒரு காண்டாவு. அவன் இந்த ரோடி போகிறான், நான் அந்த ரோடி போகிறேனோ. ஐயோ, கதை திறந்துடு ஃப்ரெண்ட். நம்மால் எங்கன்னு தெரிலையா? ஓ மை காட், காப்பாத்துவோமா? பாத்துருமா? நான் காப்பாத்தாம இங்கிருந்து போக மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். அடிச்சிட்டாயா அடிச்சிட்டாயா? அப்போ ஐ ஆம் ரியலி சாரி. அடச்சே ப்ரோ, சே ஜெஸ்ட்ல முடிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அவனை நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் செத்துறேன். முடிஞ்சு. கமான்
நோக்கமாக அடைச்சேன் போட்டான் முடிஞ்சு செத்துறேன். ஷா பாடிய தூக்கங்களே, யார் எம்ஐபின்னு பார்த்துரும். ஷா கடைசி கிளைமேக்ஸ் வரைக்கும் போயிட்டு காப்பாற்றவே செத்துட்டேண்ணா. நமக்காடி நல்லா ஆடிருக்கானோ அப்போ அப்போ அவ்வளோ பெரிய பிளேயர்ஸ் வந்திருக்கானோ. பிஐ தான் சரியா நூபா இருந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவன் தான் முடிஞ்சு போச்சு. மீண்டும் அடுத்த சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.